திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் நீக்கம் செய்யப்பட்டு மைதீன்கான் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். திமுகவின் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த அப்துல் வகாப் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு புதிய மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த அறிவிப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். கடந்த வருடம் திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு 72 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் நியமனம் என்பது நடைபெற்றிருந்தது. சமீபத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்களோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் திமுகவின் 10 மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தங்கள் மாவட்டங்களில் கட்சி பணியை மிகவும் பொறுப்புடன் ஆற்ற வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய பதவி நீக்கப்படும் என்றெல்லாம் திமுகவில் 10 மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் திமுகவில் இப்போது திருநெல்வேலியின் மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் மாற்றப்பட்டிருக்கிறார். திமுகவின் புதிய மாவட்ட செயலாளராக மைதீன்கான், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மைதீன்கான் திருநெல்வேலியின் மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மைதீன்கானை பொறுத்த வரைக்கும் 2001 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரைக்கும் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கிய முகமாகவும் பார்க்கப்படக்கூடிய மைதீன்கான் தற்போது திமுகவின் புதிய மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ்.